வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம், இது எல்லாருமே எல்லாமே சமைக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய குக்கரி ஷோ. நம்ம நிகழ்ச்சினாலே ஆர்டினரி டிஷ்ஷஸே இருக்காது, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி டிஷ்ஷஸாக தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராடினரி டிஷ்ஷை எப்படி சிம்பிளாக வீட்டில் நீங்களும் சமைக்கலாம் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சு தரும். ஸோ அந்த வகையில் ஒன்ஸ் அகேன் நான் இருக்குது சென்னையில் உள்ள பாப்புலர் ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒன்றான ஹோட்டல் ரெயின் ட்ரீ. இங்கே நமக்காக செஃப் சரவணன் காத்துட்ருக்காங்க. செஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நமக்காக என்ன டிஷ்ஷஸ் காத்துட்ருக்குன்னு. வாங்க. ஹலோ செஃப். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். நீங்கள் ஒரு ஒரு வாரமும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற டிஷ்ஷெலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா சுவையாக வருது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் காத்துட்ருக்கு செஃப்? அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டுமே நான்வெஜ் டிஷ்ஷஸ், ரெண்டுமே ஒரு ஸ்டார்டர்ஸ். சூப்பர். ஓகே. அதாவது ஒன்று வந்து ஆந்திராவோட சிக்கனில் ஒன்று செய்ய போகிறோம், அதோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அலாம் கோடின்ற ஒரு டிஷ்ஷு. அப்புறம் கேரளா ஸ்டைலில் ஒரு ப்ரான் பொளிச்சது. சூப்பர். இந்த ரெண்டு டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபேன்டாஸ்டிக் செஃப். ஸோ ரெண்டுமே சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ், பட் நமக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லாத கேரளா அண்ட் ஆந்திரா ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் அலாம் கோடி. அலாம் கோடி. அலாம் கோடி. ஓகே. ஸோ அலாம் கோடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? பார்த்துடலாமா. அலாம் கோடி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், தக்காளி 2, நறுக்கிய வெங்காயம் 2, தோல் நீக்கிய இஞ்சி 2 துண்டு, காஷ்மீரி சில்லி 10 நம்பர், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அலாம் கோடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதல் ஸ்டெப் என்னது? முதல்ல வந்து என்னென்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருக்குது எல்லா டிஷ்ஷுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம வந்து அந்த ஆனியன்லாம் அந்த சாட்டே பண்ணோம், அதை ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன எப்படி பேஸ்ட் பண்ணோங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அகைன் மிஸ்டேக் பண்ணேன். சூப்பர். ஓகே. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே. நல்லெண்ணெய் ஊற்றினே அதோட ஒரு பியூட்டிஃபுல் அரோமா இருக்குது, அப்படியே ரிலீஸ் ஆகுது. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க. ஓகே, அதனால தான் பெரிய சங்க்ஸ் கட் பண்ணி. ஆமாம். ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஓகே. அப்புறம் காய்ந்த மிளகாய். இது வந்து காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி. ஆமாம், இது கலர் கொடுக்கும் பட் வந்து ஸ்பைசஸ் இருக்காது. ஓகே. சப்போஸ் நமக்கு இது வீட்டில் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆர்டினரி சில்லி, ஆர்டினரி சில்லியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்டினரி சில்லி யூஸ் பண்ணுறப்ப அந்த கலர் வந்து ரீச் ஆகாது, பட் வந்து உங்களுக்கு அந்த காரம் கொடுக்கும், கலர் இருக்காது. ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி, இதை நம்ம கட் பண்ணி கூட சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. அப்போ தான் நல்லா சாட்டே ஆகும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, இதை வந்து நான் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆறணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதை வதக்கி வச்சுருக்கோம், இதை ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த பேஸ்ட் ஏற்கனவே செஃப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. செஃப் அந்த பேஸ்ட் பண்ணி காட்டுங்க. இந்த பேஸ்ட் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதை நல்லா வந்துட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கும்போதே தெரியுது. ஓகே. ஸோ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கான 2-3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன். கடுகு, ஹோல் கரம் மசாலாஸ். ஓகே. அதாவது பட்டை, ஏலக்காய், லவங்கம். திரும்பவும் நல்லெண்ணெயில் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஏலக்காய். இப்போ நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் இதுலேயே. ஓகே. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம கிரேவியில் போட தேவை, அதாவது அந்த அல்லாம் கோடியில் போட தேவையில்லை, அந்த டிஷ்ஷில் நம்ம இதிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மஞ்சத்தூளோட ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஆயில் நல்லா காஞ்சிச்சு, நம்ம கடுகு போட்டோம், ஹோல் கிராம் மசாலா போட்டாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போடுறோம் கொஞ்சம். ஓகே. இது
இப்போ பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த சில்லியில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் காரத்துக்காக நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ கடுகு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சரில் தான் இது போட்டு குக் பண்ண போகிறோம் செஃப். இப்போ ஃபைன், இப்போ ஒரு ஹாஃப் டன் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம சாட்டே பண்ணிவிட்டு ஓகே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி மேலே அந்த கோட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலர் சேஞ்ச், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ரெடி பண்ணுறது ஒரு ட்ரை டிஷ் தான். நல்லது, இது சிக்கன் மேலே கோட் ஆகிற அளவுக்கு நம்ம பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறோம். இது 5 to 15 minutes ஆகும் இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ செஃப் சொல்லியிருக்காங்க நம்ம சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும்னு. சிக்கன் குக் ஆகட்டும், அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக பார்த்துருக்குது ஆந்திரா ஸ்பெஷல் அலாம் கோழி. நம்ம டிஷ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது பிகாஸ் இந்த சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷிங்கில் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க அந்த கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தலையை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஷ் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணுறேன். இப்போ கொடி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா செஃப், பெரிய பெரிய சங்க்ஸா இருக்கு. நான் கை யூஸ் பண்றேன் செஃப், ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நம்ம ஆஃப்கோர்ஸ் மிளகா ஆட் பண்ணோம், காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணோம், பட் அந்த அளவுக்கு காரம் டாமினேட் பண்ணல. ஏன்னா ஆந்திரா ஃபுட்னாலே காரமா இருக்கும் சொல்லுவாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் அதோட ஃப்ளேவர்ஸ் தான் எனக்கு டாமினேட்டிங்காக தெரியுது. ரொம்ப ட்ரையாக இருக்குமோன்னு யோசிச்சேன். அப்படி இல்லை, நம்ம ஆட் பண்ண அந்த மசாலா இருக்குல்ல அரைச்சி வச்ச பேஸ்ட், அது வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குது. அண்ட் அந்த ட்ரைனஸ் வந்து தெரியல சாப்பிடும்போது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது செஃப். தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஆந்திரா கிசின் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து. தேங்க்யூ. ஸோ அலாம் கோழி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க செஃப். அடுத்து தான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நம்ம வந்து அலாம் கோழிக்கு அப்புறம் பார்க்க போகிறது வந்து ப்ரான் பொளிச்சது. இது வந்து கேரளாவோட ஒரு ஃபெமிலியரான ஒரு டிஷ். ஓகே, ப்ரான் பொளிச்சது. ஓகே. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்துட்டு கறிமீன் பொளிச்சது இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் ஃபுட் கேள்விப்பட்டிருப்போம். பட் ப்ரான் பொளிச்சது நிச்சயமாக வந்துட்டு கொஞ்சம் புதுமையாக தான் இருக்குது நம்ம கேட்குறதுக்கு. ஸோ இந்த ரெசிபி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செஃப், ப்ரான் பொளிச்சதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாமா. ப்ரான் பொளிச்சது செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரான் 10 நம்பர், தக்காளி 2 நம்பர், வெங்காயம் நறுக்கியது 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் நறுக்கியது 2, பூண்டு நறுக்கியது 3 டீஸ்பூன்,
ஜீரகம் கால் டீஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், புளிக்கரைசல் தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ப்ரான் பொள்ளிச்சதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாமா ஷெஃப்? பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருக்கா? ப்ரீ ப்ரிப்பரேஷன்னா நம்ம ப்ரானை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ரெண்டானா ரெண்டாக ஆகக்கூடாது, பட்டர்ஃப்ளை ஷேப்பில் அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓ, அதாவது கம்ப்ளீட்டாக ரெண்டாக கட் பண்ணாமல் சும்மா ஓப்பன் பண்ணி ஓகே அதுக்கு ப்ரிப்பேராக நம்ம வந்து பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து நமக்கு அது ப்ரானை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை வந்து நமக்கு வாழை இலை, பனானா லீஃபு, அதை கட் பண்ணி கொஞ்சம் வாட்டணும். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி வாட்டிருக்கேன். ஆமாம், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி நான் வாட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் எப்படி வாட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ப்ரான் எந்த சைஸோ அதோட ஒரு பெருசாக நம்ம கட் பண்ணிக்கணும். இலையை கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பேன்லேயே நம்ம வந்து இதை வந்து வாட்டிக்கலாம். அதாவது இதோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா இது வந்து கிறிஸ்பி ஆகிடும், அந்த இலையை நம்ம சுத்த முடியாது. இப்போ வந்து இந்த இலை வந்து வதங்கிருச்சு, பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நம்ம எல்லா இலையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் ஒன்று உங்களுக்காக ஒன்று நான் செஞ்சு காமிச்சேன். இப்போ நான் வந்து ப்ரிப்பரேஷன் எப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதுக்கு என்ன ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணோம், அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது தேங்காய் எண்ணெய் ஒரு 5 டீஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் எண்ணெய் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கோம். ஓகே, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், மேத்தி சீன்னு சொல்லுவாங்க வெந்தயம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ கடுகு ஜீரகம் வெந்தயம் மூணு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நமக்கு தேவையான ஆனியன் போடுறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களோட ஓன் இனோவேஷன் சொல்லிக்கலாம். பர்ஃபெக்ட். சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், அதாவது நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு. ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்ல ஒரு வாசனை வருது எனக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? இப்போ நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். சரி, ஒரு தக்காளி அளவு ஆட் பண்ணியிருக்கோமா? ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், தனியா பவுடர். ஓகே, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டாச்சு. இதை நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இதுக்கு இந்த டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பற்ற விட்டுடலாமா ஷெஃப்? ஆமாம், இது ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஷெஃப் சொல்லியிருக்காங்க நம்மளோட கிரேவி வந்துட்டு இன்னும் நல்ல ட்ரை ஆகணும்னு. ஸோ கிரேவி ட்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவியின் நீங்களும் சமைக்கலாம். We'll be right back.
பார்த்துட்ருக்குது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டாவது டிஷ்ஷாக பார்த்துருக்குது ப்ரான் பொள்ளிச்சது. ஸோ அதோட மசாலா ரெடி ஆகிடுச்சு, ப்ரான் வச்சுட்டு ரெடி பண்ணுறது தான் பாக்கி இருக்குது. ஸோ நல்லா வத்தி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஷெஃப். ஸோ இந்த மசாலா நல்லா இப்போ ட்ரையாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இப்போ தான் நான் அதை ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ முதலே நான் வந்து இந்த வாழை இலையை வந்து வாட்டி வச்சுருந்தேன் நான். ஓகே, அதில் இப்போ நம்ம இந்த ப்ரானை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ப்ரானில் கொஞ்சோண்டு லிட்டில் பிட் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அண்ட் தென் கொஞ்சம் சில்லி பவுடர், லெமன் இருந்துச்சுன்னா கூட நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே வந்து ப்ரான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இலையும் வந்துட்டு வாட்டி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, கொஞ்சமாக மசாலா எடுத்து இலையில் வச்சாச்சு. ஓகே, அது மேலேயே இப்படி ப்ரான் வச்சுட்டு ப்ரான் வச்சுட்டோம். ஓகே, இப்போ அது மேலே கொஞ்சோண்டு இந்த மசாலாஸ் திரும்பவும் இப்போ இந்த இலையை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, ஓகே, அந்த இலையை ரெண்டாக மடித்து அப்படியே ரோல் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு பெட் மாதிரி, ஒரு பெட் ஆஃப் மசாலா மேலே ப்ரான், திரும்பவும் மசாலா வைக்கிறோம். வச்சுட்டு அந்த இலையை ரெண்டாக மடக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுக்கிறோம். கொஞ்சம் லைக் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நம்ம பண்ணலாம், நம்ம கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகே சார், இப்போ ரோல் பண்ணி வச்சாச்சு ஷெஃப் நம்மளோட ப்ரான் மசாலா கூட வாழை இலையில். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து நம்ம தவாவில் வந்து கிரில் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வச்சுருக்க தோசைக்கல்லில் வந்து அதை தேங்காய் நெய் விட்டு நம்ம வந்து இதை கிரில் பண்ணிக்கலாம். சூப்பர், ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரிப்பரேஷன். எப்போவுமே வந்து எந்த ஃபுட்டையும் நம்ம அப்படியே ட்ரெடிஷ்னல் ப்ரிப்பரேஷனில் ஃபாலோ பண்ணோன்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ரான் பொள்ளிச்சதும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து கிரில் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இதில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரான். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ரான்ன்றப்ப எப்பயுமே சீ ஃபுட் வந்து எப்பயுமே சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாஸ் வேறு குக்குடு, இது ஒரு 10 minutes இருந்தாலே போதும் நமக்கு வந்து இந்த ப்ரான் வந்து ரெடி ஆகிடும். ஒன் சைடு வந்து நமக்கு குக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த ப்ரானை வந்து ஒவ்வொன்றா அப்படியே திருப்புறேன். ஓகே ஷெஃப், எனக்கு நல்லா தெரியுது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அரோமா இப்போவே வந்து நமக்கு வருது. ஸோ அதுலேயே வந்து ப்ரான் குக் ஆக ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓகே, இப்போ தான் நமக்கு ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து இப்போ பிளேட் பண்ணுறேன். பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழை இலை அப்படின்னு வரும்போது அதில் எந்த ஒரு பொருள் வச்சு குக் பண்ணாலும் அதில் இருக்க நியூட்ரியன்ஸும் போய் அந்த பொருளில் போய் சேரும். ஸோ நம்ம ப்ரான் பொறுத்தளவில் அப்படி தான், வாழை இலையில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக மாறி இருக்கு. இப்போ நமக்கு ப்ரான் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ப்ரான் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. எஸ், இதை டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. கண்டிப்பா ஷெஃப், தேங்க்யூ.
ரொம்ப 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 டெலிஷியஸாக இருக்குது. உங்களோட இன்னோவேஷனாக சொல்லவே வேணாம், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இந்த டிஷ் பொறுத்தளவுலையும் அப்படின்னா வாழை இலையோட ஃப்ளேவர் தெரியுது, மசாலா வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கு, அது அப்படியே ப்ரானோட பிளெண்டாக இருக்குது. சாப்பிடும்போது ஒரு பக்கம் மசாலா ப்ரான் இந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் வந்துட்டு நம்ம வாயில் கிடைக்குது, பர்ஸ்ட் ஃப்ளேவர்ஸ், ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான டிஷ். ஷெஃப் ஷெஃப், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆந்திரா ஸ்பெஷலான அலாம் கோடி, கேரளா ஸ்பெஷலான ப்ரான் பொள்ளிச்சது, ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பர்பான ரெசிபீஸ் அண்ட் டிஷ்ஷஸ். இது வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஒரு ஒரு வாரமும் உங்களோட இன்னோவேஷன், உங்களோட ஸ்பெஷாலிட்டிஸும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எப்படி வந்து சிம்பிளாக குக் பண்ணுறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி ஷெஃப். ஸோ யெஸ் வியூவர்ஸ், இந்த வாரம் நீங்கள் பார்த்த ரெண்டு டிஷ்ஷஸும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியான, அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷஸ். இதே மாதிரி வேறு ரெண்டு சுவாரஸ்யமான டிஷ்ஷஸோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Till then, this is Sharanya signing off.